திருச்சியில் துணியை காய வைத்த பள்ளி மாணவி மின்சாரம் தாக்கி பலி. உடலை கைப்பற்றி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருச்சி மாவட்டம் சமயபுரம் அடுத்து கரிய மாணிக்கம் அருகே எஸ் புத்தூர் பகுதியில் வசித்து வருபவர் கூலி தொழிலாளி சுகந்தரம். இவரது மனைவி ராணி. இந்த தம்பதியினருக்கு 2 மகன்களும் 1 மகளும் உள்ளனர். இவர்களின் மகள் லக்ஷ்மி சமயபுரம் அருகே பள்ளிவிடையில் உள்ள அரசு பள்ளியில் 9வது வகுப்பு படித்து வந்துள்ளார். இந்த நிலையில் சிறுமி லக்ஷ்மி வழக்கம் போல் பள்ளிக்கு செல்வதற்காக நேற்று காலை புறப்பட்டுள்ளார். அப்போது வீட்டில் மின்கசிவு ஏற்பட்டுள்ளது. மேலும் ஜங்ஷன் பாக்ஸ் இருந்துள்ளது. அதன் அருகே அந்த மாணவி கொடிக்கயிறில் துணியை காய வைத்த போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கியது. இதில் தூக்கி வீசப்பட்ட பள்ளி மாணவி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக பலியானார். இதுகுறித்து தகவல் அறிந்த சமயபுரம் போலீசார் மாணவி லக்ஷ்மியின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக ஸ்ரீரங்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் இச்சம்பவம் குறித்து சமயபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். பள்ளிக்கு புறப்பட்ட மாணவி மின்சாரம் தாக்கி பலியான சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இத்தகவலை நமது செய்தியாளர் ஜூட் திருச்சியிலிருந்து தெரிவித்துள்ளார்.